மூன்று மாம்பழம் ரூபாய் 10 லட்சம் தமிழர் வாங்கினர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையிலும் தமிழர் ஒருவர் ஏலத்தில் 3 மாம்பழங்களை ரூபாய் 10 லட்சத்திற்கு வாங்கியுள்ளார். இலங்கையில் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. உணவு, மருந்து, எரிபொருள் உள்ளிட்ட தேவைகளுக்கே மக்கள் அல்லல் பட்டு வருகின்றனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையும் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த கணேசபுரம் என்கிற பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக உற்சவ பூஜைகள் நடைபெற்றது. அப்போது விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் மற்றும் மாலைகள் ஏலத்தில் விடப்பட்டன. மூல தெய்வத்திற்கு படைக்கப்படும் கனிகளை ஏலத்தில் வாங்கும் வழக்கம் அப்பகுதியில் இருப்பதால் மாம்பழத்தை வாங்க திருவிழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டு தமிழர்கள் உட்பட பலரும் ஆர்வம் காட்டினர். ஆனால் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ரூபாய் 10 லட்சத்திற்கு 3 மாம்பழங்களையும் மாலைகளையும் ஏலத்தில் வாங்கியுள்ளார். மேலும் அதில் ஒரு மாம்பழத்தை பக்தர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததுடன் மற்ற 2 மாம்பழங்களை குடும்பத்தினருடன் சாப்பிட்டு விட்டதாக ஏலம் எடுத்தவர் கூறியுள்ளார்.